ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷ் நடித்து வெளியாகி இருக்கிற ட்ரைலர் ஜகமே தந்திரம் பற்றி தான். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்கிற முதல் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்டை படத்துக்கு அடுத்தபடியாக இந்த படம் வரதுனால ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு. இந்த படம் ஜூன் 18th நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே 2 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெயிலர் மூலமா டீம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஜகமே தந்திரம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்டு கேங்ஸ்டர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் சின்ன சின்ன தப்பு பண்ணி ஒரு குட்டி தாதாவாக இருக்கிற தனுஷ் எப்படி லண்டன் போய் ஒரு பெரிய தாதாவை மீட் பண்ணி அவரோட இடத்த பிடிச்சி அவரையே தூக்கி எறிஞ்சிட்டு பெரிய தாதாவை எப்படி ஆகிறாருன்றதான் இந்த கதையோட ஒன்லைனாக இருக்குது. இந்த ட்ரெயிலரோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னாலே டிடென்ஷன் சென்டர் தான் ஆரம்பிக்குது. தப்பு பண்ணிட்டு திருந்தவங்களுக்கான இடம் தான் டிடென்ஷன் சென்டர். அண்ட் அடுத்த சீன்லேயே லண்டனில் இருக்கிற பெரிய தாதா அவர்கள் நம்ம தனுஷை பார்த்து விஆர் லைக் பிரதர்ஸ்ன்னு சொல்லும்போது, தனுஷ் அவர்கள் லண்டனில் எவ்வளோ பெரிய சம்பவம் சிறப்பாக செஞ்சிருப்பார்னு தெரியுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஹீரோ வில்லன் தீம் எல்லாம் சொல்லியாச்சு, அடுத்து என்ன ஹீரோயின் தானே. இந்த படம் ஹீரோயின் ஐஸ்வர்ய லக்ஷ்மியை அவர் பார்ல பாக்குறாரு. பார்ல அவங்க சிங்கரா வராங்க. தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு டைலாக் சொல்லும்போது தெரியுது, இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமா மட்டும் இல்லாம அகதிகளுடைய துயரம் கஷ்டம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ற படமா தான் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்ம தனுஷ் அவர்கள் அகதிகள் படுற கஷ்டத்துக்கு நியாயம் கேட்க போய் நிறைய பிரச்சனைகள் இன்வால்வ் ஆகி லண்டன்ல இருக்கிற பெரிய தாதாவை அடிச்சு ஒரு சிறப்பான சம்பவம் செய்யறாருன்றது நமக்கு இந்த ட்ரெய்லர் மூலமா புரியுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே மதுரை பேஸில் தான் இருக்குது. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் வந்து பயங்கர சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த சீன்லேயே நம்ம எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரி பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஸ்க்ரீனில் வராரு. இத்தனை வருஷமாக அவர் நம்ம வெறும் ஒரு பாட்டு கொரியோகிராஃபியில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அண்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொல்லப்படுது. எஸ்பெஷலி ஃப்ளாஷ்பேக்கில் போனா போய் சதச்சிருவேன் சொல்கிற டைலாக்லாம் கேட்கும்போது நமக்கு ஆளுகளும் படம் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இம்மென்ஸாக இருக்குது டைலாக்ஸ் எல்லாம். இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு சீனில் ஏதோ நீங்கள் பெரிய தப்பு செய்கிறீங்கன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது தனுஷ் அவர்கள் தப்பு செய்கிறோம், தப்புல என்ன சின்ன தப்பு பெரிய தப்பு அப்படின்னு தனுஷ் அவர்கள் என்ன தான் ஃபிலாசபி பேசினாலுமே அந்த டைலாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கேங்ஸ்டர் படத்துக்கான சிக்னேச்சர் ஷாட்ஸும் இருக்குது. ஒரு சீனில் தனுஷ் அவர்கள் வில்லனை பார்த்து கண்ணை காட்டும் போது டக்கு டக்கு டக்குன்னு வில்லனோட அடியாட்கள் எல்லாருமே தனுஷ் மேல கன்னை பாயிண்ட் பண்றாங்க. அதை பார்க்கும்போது நிறைய ஹாலிவுட் கேங்ஸ்டர் படத்தை தான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்த ஒரு சீன்ல ரொம்ப சந்தோஷத்தோட சத்யராஜ் அவர்கள் அமைதி படையில பேசின சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ என்ற டைலாக மாத்தி சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது, மதுரையில் இருக்கிற ஒரு சின்ன தாதாவான தனுஷ் அவர்கள் ஏதோ சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிச்சு ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல ஐஸ்வர்ய லக்ஷ்மி தனுஷ் மட்டும் இல்லாம கலையரசன் ஜோஜு ஜார்ஜ் கொடிவுக்கரசின் ஒரு பெரிய காஸ்டிங் குழுவே நடிச்சிருக்காங்க. ஓவரால் ஜகமே தந்திரம் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் ஃபன் பேக்டு ஆக்ஷன் மூவி நம்ம எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம காலிவுட் காசிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.